Hello friends, welcome to Just for Competitive Aspirants. இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் பர்சன்டேஜ் பார்க்கலாம். சரிங்களா, இது வந்துட்டு டிஎன்பிசிஎஸ் குரூப் டூக்கு வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஏன்னா பேசிக்கான பர்சன்டேஜ் சம்ஸை தான் நம்ம இப்போ பார்க்க போகிறோம். டீட்டெயிலாக பார்க்குறதில்ல, ஏன்னா குரூப் டூ பொறுத்த வரைக்கும் டிஎன்பிசிஎஸ் பொறுத்த வரைக்கும் பேசிக்ஸ் கொஷின்ஸ் தான் கேட்பாங்க, ரொம்ப டஃபாலாம் கேட்க மாட்டாங்க. ஸோ அதனால் நம்ம பேசிக் கொஷின்ஸை பார்க்கலாம். இப்போது ஃபஸ்ட்டு சம் பாருங்கள். ப்ரைஸ் ஆஃப் ஏ டாய் இஸ் இன்க்ரீஸ்டு பை 20% அண்ட் தென் ரிசல்டட் ப்ரைஸ் இஸ் டிக்ரீஸ்டு பை 20% தென் தி நெட் இன்க்ரீஸ் ஆர் டிக்ரீஸ் இன் தி ப்ரைஸ். அதாவது டாயோட ப்ரைஸ் பார்த்திங்கன்னா 20% வந்து இன்க்ரீஸ் பண்ணியிருக்காங்க, அது அதுக்கப்புறம் அதோடய ரிசல்ட்டை பார்த்திங்கன்னா டிக்ரீஸ் ஆகிடுச்சு 20%. தென் தி நெட், இதோட நெட்டோட ப்ரைஸ் என்னன்னு பார்க்குறோம்னா இன்க்ரீஸாக டிக்ரீஸானு சொல்லி தான் நம்ம இப்போ கண்டுபிடிக்க போகிறோம். அது எப்படி கண்டுபிடிக்கிறதுன்னு சொல்லி இப்போ நம்ம பார்த்துடலாம். இது எல்லாமே பேசிக் கொஷின்ஸ் தான், ஈஸியாக தான் இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ் உங்களுக்கு. ஸோ நம்ம இப்போ வந்துட்டு பார்த்துடலாம். இப்போ இன்க்ரீஸ்ன்னு கொடுத்துருக்காங்க, அதே டைமில் டிக்ரீஸும் ஆகிடுச்சு. ஸோ இன்க்ரீஸ் ஆகிருக்கு, டிக்ரீஸும் ஆகிடுச்சு. ஸோ எதுவுமே கிடையாது. ஸோ அதனால் இப்போ நம்மளுக்கு இன்னும் கிடைக்க போகுதுன்னு சொல்லி நம்ம பார்க்க போகிறோம். பாருங்கள், 20%, அதுக்கப்புறம் 20, அதோடய பர்சன்ட் பார்த்தீங்களா, பர்சன்ட்னாலே 100 தான். ஸோ ஈக்குவல் டு பார்த்தீங்கன்னா கேன்சல் பண்ணிங்க 0 0 0, அப்போது 2 2 4 4 by 1 4. ஸோ 4 தான் இதோட பர்சன்டேஜ், 4%, அப்போது டிக்ரீஸ் கம்மி ஆகிடுச்சு. நெட்டோட ப்ரைஸ்னால் கம்மி, டிக்ரீஸ் தான் ஆயிருக்கு, இன்க்ரீஸ் ஆகலை. இன்க்ரீஸ் 20% இன்க்ரீஸ் ஆகிருக்கு, அதே டைமில் அதுவும் டிக்ரீஸ் ஆகிடுச்சு 20%. ஸோ 20 × 20 × 100. ஸோ அப்படி இல்லை 20 × 20 = 400 × 100 = 4 தான் வருவாங்க. ஸோ 4% டிக்ரீஸ் ஆகிடுச்சு, இதுதான் ஆன்சர். ஸோ நெக்ஸ்ட்டு சம் பார்க்கலாம். இந்த சம் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், இஃப் தி லென்த் ஆஃப் யூர் ரெக்டாங்குலர் இஸ் இன்க்ரீஸ்டு பை 10%, ரெக்டாங்குலர் இஸ் இன்க்ரீஸ் ஆகிருக்கு 10%, அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இட்ஸ் பிரீத் இஸ் டிக்ரீஸ்டு பை 10%, இன்க்ரீஸ் ஆகிருக்கு அதுக்கப்புறம் டிக்ரீஸ் ஆகிருக்கு. ஸோ அதோடய ஏரியா என்ன அப்படின்னு கேட்குறாங்க. இன்க்ரீஸ் ஆகிருக்கு 10%, திரும்ப டிக்ரீஸ் ஆகிருக்கு 10%. ஸோ வந்துட்டு இப்போ நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா, ஃபர்ஸ்ட் இன்க்ரீஸ் ஆகிருக்கு 10%, ப்ளஸில் வந்திருக்கு. ஸோ மைனஸ் டிக்ரீஸ் ஆகிருக்கு 10%. ஸோ இங்கே மைனஸ், ஏன்னா டிக்ரீஸ் ஆகிருக்கு இல்லையா, ஸோ டிக்ரீஸ் ஆனது தான் கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க. ஸோ அதனால தான் அப்போது -10 × 10. ஸோ இது பர்சன்டேஜ் பார்க்கலாம், 100. ஸோ இது ஒரு ப்ராக்கெட்டாக போட்டுக்கலாம் பர்சன்டேஜ். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா 10 − 10 = 0 தான் வரும். ஸோ இப்போது −10 × 10 × 100. ஸோ −100 / %. ஸோ பர்சன்டேஜ் கண்டுபிடிச்சிங்கன்னா -1, சரிங்களா, மைனஸில் 1 வருது. ஸோ -1 அப்படியே போடக்கூடாது. ஸோ 1% டிக்ரீஸ், டிக்ரீஸ் தான் கண்டுபிடிச்சி சொல்லிக்கோங்க, 1% ஆகிருக்கு, 1% தான் அதோடய ஏரியா டிக்ரீஸ் ஆகிருக்கு. சரிங்களா, பார்த்துக்கோங்க. இப்போ நெக்ஸ்ட்டு சம் பார்க்கலாம். இப்போது தேர்ட் சம் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், தி சேலரி ஆஃப் ஏ பர்சன் இஸ் ஃபர்ஸ்ட் இன்க்ரீஸ்டு பை 20%. ஃபஸ்ட்டு அவங்களோட சேலரி பார்த்திங்கன்னா, ஒருத்தரோட சேலரி பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு வந்து 20% இன்க்ரீஸ் ஆகிருக்கு, அண்ட் தென் எகெயின் இன்க்ரீஸ்டு பை 30%, திரும்பவும் இன்க்ரீஸ் ஆகிருக்கு 30%. ஃபஸ்ட்டு 20% இன்க்ரீஸ் ஆகிருக்கு சேலரி, அதாவது ஸ்டார்டிங்கில் ஃபர்ஸ்ட் வந்துட்டு, அதுக்கு திரும்பவும் 30% வந்து இன்க்ரீஸ் ஆகிருக்கு. ஸோ 5% இன்க்ரீஸ் இன் ஹிஸ் சேலரி ஃப்ரம் தி ஒரிஜினல் சேலரி, ஒரிஜினல் சேலரி கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க. ஃபஸ்ட்டு வந்துட்டு 20% இன்க்ரீஸ் ஆகிருக்கு, திரும்பவும் 30% இன்க்ரீஸ் ஆகிருக்கு. ஸோ டோட்டலாக எவ்வளோன்னு சொல்லி பார்க்க வேண்டியதுனா, ஆட் பண்ணால் கூட சேமாக வந்துடும். ஸோ இப்போ பாருங்கள், 20% போன சம் மாதிரி தான், 20% + 30, இன்க்ரீஸ் ஆகிருக்கு இல்லையா, இன்க்ரீஸ் இன்க்ரீஸ்னு கொடுத்துருக்காங்க. ஸோ +20 × 30, இதே மெத்தட் தான். ஸோ பர்சன்டேஜ் பார்த்தீங்கன்னா 20 + 30 = 50 + 20 × 30, ஒன்றுமே இல்லை, 0 0 0 0, 2 3 6 6 by 1 6, அவ்வளோதான். ஸோ இதோட பர்சன்டேஜ், இதோட பர்சன்டேஜ் இப்போ கண்டுபிடிச்சிடலாம், 50 + 6 = 56. ஸோ இன்க்ரீஸ்
ஸோ இன்க்ரீஸ் ஆகிருக்கு. அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், ஈஸியாக இருக்கு இல்லையா? பார்த்திங்களா, இது எல்லாமே பேசிக் க்வெஸ்சன்ஸ் தான். இப்போ நெக்ஸ்ட்டு பார்க்கலாம். பார்த்திங்கன்னா ஃபோர்த்து, செல்லிங் ப்ரைஸ் ஆஃப் ஏ ரேடியோ இஸ் இன்க்ரீஸ்டு பை 20. அவங்க வந்து ரேடியோ வந்து எவ்வளோ ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா 20%. ஆஸ் எ ரிசல்ட் இட் இட் தி சேல் இஸ் டிக்ரீஸ்டு பை 30%. 30% வந்து டிக்ரீஸாக இருக்குது சேல். ஸோ என்ன கொடுத்துருக்காங்க க்வெஸ்சன், வாட் இஸ் எஃபெக்ட் ஆஃப் திஸ் ஆன் டோட்டல் சேல்ஸ். ஸோ டோட்டலாக எவ்வளோ சேல் ஆயிருக்குன்னு சொல்லி நம்ம இப்போ இந்த இதில் கண்டுபிடிக்க போகிறோம் சரிங்களா. இதுவும் சேம் மெத்தட் அதே மாதிரி தான் யூஸ் பண்ண போகிறோம், பட் க்வெஸ்சன் வேறு இல்லையா. ஸோ அதனால தான் இப்போ பார்த்திங்கன்னா 20 இன்க்ரீஸ் ஆகிருக்கு, டிக்ரீஸ் எவ்வளோ 30 டிக்ரீஸ் ஆகிருக்கு. அதுக்கப்புறம் டிக்ரீஸ்னால மைனஸ், இப்போ இங்கே பார்த்திங்கன்னா மைனஸ் 30 × 20 இப்போ பர்சன்டேஜ் பார்த்திங்கன்னா 20 − 10 20 ல் 30 படிச்சுனா 10. அதுக்கப்புறம் இங்கே பார்த்திங்கன்னா 30 20 பிகஸ் சிம்பிள் மைனஸ்னால மைனஸ் 30 × 2 இது சேம் இதே மாதிரி தான். கேன்சல் பண்ணிட்டோம்னா 3 × 2 = 6 ஸோ மைனஸ் 6. ஸோ பர்சன்டேஜ் பார்த்துடலாம் எவ்வளோன்னு. மைனஸ் மைனஸ் வந்துருக்கனால ஆட் பண்ணி இப்போது மைனஸ் சிம்பிள் போட போகிறோம், பிகஸ் சிம்பிள் இந்த மைனஸு. ஸோ என்ன பண்ண போகிறோம், மைனஸ் 16 ஆட் பண்ணியாச்சு. இப்போ மைனஸ் 16 அப்படியே வராது, 16. இது வந்து டிக்ரீஸ், டிக்ரீஸ்ன்னு தானே கண்டுபிடிக்கிருக்கோம். ஸோ டிக்ரீஸ் ஆகிடுச்சு பாருங்கள் சரிங்களா ஃப்ரெண்ட்ஸ். இப்போ நெக்ஸ்ட் லாஸ்ட்டு சம் பார்த்துடலாம். லாஸ்ட்டு சம் இது நல்லா பார்த்துக்கோங்க. இந்த மாதிரி கூட கேட்பாங்க, இஃப் ஏஸ் சேலரி வந்து 25% கொடுத்துருக்காங்க மோர் தென் பீஸ் சரிங்களா, ஏயோட சேலரி விட அதிகமாக இருக்குது பிஓடது, தென் ஹவு மச் பர்சன்டேஜ் பி சேலரி லெஸ் தென் ஏ. ஸோ அப்போது எவ்வளோ பர்சன்டேஜ் ஆகுது பீஸோட சேலரி லெஸ் தென் ஏக்கு சரிங்களா. இப்போ இந்த மாதிரி கொடுத்தா எப்படி கண்டுபிடிக்கிறதுன்னு பார்க்கலாம். ஏ சேலரி பார்த்திங்கன்னா 25% மோர் தென் பி சேலரி, பி சேலரி விட அதிகமாக இருக்குது. அதே மாதிரி எவ்வளோ பர்சன்டேஜ்னு சொல்லி கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க எதுக்கு, பிக்கு. அப்போ பியோட சேலரி லெஸ் தென் ஏ, பியோட சேலரி லெஸ் தென் ஏன்னு சொல்லும்போது நம்ம எப்படி கண்டுபிடிக்கிறதுன்னு பார்க்கலாம். சேம் அதே மெத்தடை தான் இப்போ நம்ம யூஸ் பண்ண போகிறோம். எப்படி யூஸ் பண்ணுறதுன்னு பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ் பாருங்கள். ஏ சேலரி மோர் தென், ஏ சேலரி மோர் தென் 25% பாருங்கள். ஏ சேலரி நான் இத்தனை தடவை ஏன் சொல்கிறேன்னா கொஞ்சம் கன்ஃபியூஷனாக இருக்கும் அதுக்காக தான். இப்போது பாருங்கள் 25%டா எதோடது, ஏ சேலரி மோர் தென் பி சேலரி பை 25%. சொல்லி பி சேலரி விட ஏ சேலரி வந்து 25% இருக்குது. ஸோ 25%க்கு நீங்கள் எடுத்தீங்கன்னா 1/4 தான் வருது உங்களுக்கு சரிங்களா. இந்த மாதிரி பார்த்தீங்கன்னா 1/4. இப்போ நெக்ஸ்ட்டு பாருங்கள், இது கண்டுபிடிச்சாச்சு. அப்போது பீஸோட சேலரி, பி சேலரி லெஸ் தென் ஏ சேலரி, இதுதான் இப்போ நம்ம கண்டுபிடிக்கிறோம். இப்போ பாருங்கள் அதுக்கு 1/4 சொல்லி கண்டுபிடிச்சாச்சு. இதோட சேலரி தானே எவ்வளோன்னு சொல்லி பர்சன்டேஜ் பார்க்க சொல்லியிருக்காங்க. ஸோ 1/4 + 1 1/4 + 1 ஸோ 1/5 4 + 1 5 அதுக்கப்புறம் 100 ஆகிடுச்சு. ஸோ 5 அப்படியே போட்டாச்சு. இதோட பர்சன்டேஜ் இப்போ பார்த்தீங்கன்னா 5 20 = 100 ஸோ 20%. புரியுதுங்களா? இப்போது ஏ சேலரி வந்து 25% மோர் தென் பி சேலரி. ஸோ அதனால் 25% வந்துட்டு நீங்கள் டிவைட் பண்ணிங்கன்னா 1/4 வருது. அந்த 1/4 + 1 பார்த்திங்கன்னா 1/5, இதுதான் பியோட இது. ஸோ அதை வச்சு தான் 100/5 பர்சன்டேஜ். ஹவு மச் பர்சன்ட்னு கேட்குறாங்களே, பர்சன்டேஜ்னாலே 100. ஸோ 5 பர்சன்டேஜ். அப்போது பர்சன்டேஜ் பார்த்திங்கன்னா 20. ஸோ பி சேலரி லெஸ் தென் ஏ சேலரி பை 20% சரிங்களா. இந்த மாதிரி தாங்க எல்லாமே பேசிக் க்வெஸ்சன் தான். இதே மெத்தட் நீங்கள் ஃபாலோ பண்ணாலும் உங்களுக்கு ஈஸியாக தான் இருக்கும் சரிங்களா. எப்படி பண்ணாலும் ஆன்சர் வந்து கரெக்டாக வந்து தான் ஆகணும். வேறு ஏதாவது டவுட்னா எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். இன்னும் இந்த சேனலுக்கு நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.
அப்புறமா லைக் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ், ஷேர் பண்ணுங்கள், ஏதாவது டவுட்டாக இருந்தால் கமெண்ட் பண்ணுங்கள், நான் கண்டிப்பாக உங்களுக்கு வந்து ரிப்ளை கொடுக்குறேன். நான் உங்களுக்கு வேறு ஏதாவது டவுட்டாக இருந்தால் கூட, வேறு ஏதாவது டாபிக் எடுக்கணுன்னா கூட நீங்கள் வந்துட்டு எனக்கு கமெண்ட் பண்ணலாம், நான் கண்டிப்பாக நான் அந்த அந்த டாப்பிக்கில் வந்துட்டு எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். உங்களுக்கு மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ், இன்னும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தால். தேங்க்யூ ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ. தேங்க்யூ.